பற்களை துளக்கும் ஒரு செயலை எப்படி ஒரு தியானமாக மாற்றுவது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு நிமிட தியானம் என்ற வகையில் மூன்று வீடியோக்கள் பதிவு செய்திருந்தேன். அவற்றை பார்த்து கேட்டு பலனடைந்தவர்கள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். தங்களுடைய தியான பயிற்சிக்கு, ஏற்கனவே அவர்கள் பயின்று கொண்டிருக்கின்ற பயிற்சிக்கு இவை உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். அந்த வகையில் மற்றும் ஒரு தியான பயிற்சி, அதாவது ஒரு நிமிட தியான பயிற்சியை இப்பொழுது பதிவிடுகிறேன். அன்றாடம் நாம் அனைவருமே குளித்தல், பல் துலக்குதல் போன்ற அவசியமான செயல்களை செய்கிறோம். இந்த செயல்களை எப்படி தியானமாக மாற்றுவது என்பதுதான். இது ஒன்றும் புதிதான பயிற்சி அல்ல. ஏற்கனவே பல யோக நிலையில் குருமார்கள் பலரும் சொல்லிய பயிற்சி தான். அதனை ஒரு நிமிட தியானமாக நாம் செய்யலாம். அந்த வகையில் இன்று இப்பொழுது நான் இங்கே குறிப்பிடுவது பல் துலக்குதல். இந்த பல் துலக்குதல் என்பது பலரும் பல நிமிடங்களாக செய்து கொண்டிருக்கிற செயலாக இருக்கிறது. உண்மையில் சொல்வதானால் பல் துலக்குதல் என்பது மூன்று நிமிடங்கள், அதாவது அதிகபட்சம் மூன்று நிமிடங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல். அதை விடுத்து பல நிமிடங்கள் பற்களை தேய்ப்பது என்பது பற்களையும் ஈறுகளையும் நாமே வீணடித்து கொள்வதாகும். அந்த வகையில் ஒருவர் அதிகபட்சமாக மூன்று நிமிடங்கள் பல் துலக்கினால் போதுமானது. அந்த மூன்று நிமிடத்தில் ஒரு நிமிடத்தை நாம் தியானமாக மாற்றும் வழிமுறை தான் இது. இந்த தியான பயிற்சி ஒரு நிமிடம் செய்யக்கூடியது தான். தினசரி ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் இந்த தியான பயிற்சியை செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இயல்பான தியான நிலையில் நல்ல ஒரு மேல்நிலையை பெற முடியும். இந்த தியான பயிற்சி ஆரம்ப நிலையில் உள்ள பயிற்சியாளர்களுக்கு, அதாவது தியான பயிற்சியாளர்களுக்கு, ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர்கள் இதனை செய்வது விரைவாக அவர்கள் இயல்பான தியான நிலையில் மேல்நிலை அடைய உதவும். தியான பயிற்சிகளில் கைதேர்ந்தவர்கள், ஏற்கனவே அதில் நல்ல ஒரு மேல்நிலை அடைந்தவர்கள், துரியம் துரியாதீத நிலை மற்றவைகளை கண்டவர்கள் இந்த பயிற்சியை மற்ற ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கு சொல்லி அவர்கள் செய்து அவர்கள் மேல்நிலை அடைய உதவுங்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருவதால் தியான நிலை மேல்நிலை கைகூடுவதுடன் உடல் நலமும் மிக சிறப்பாக இருக்கும். ஒரே செயலில் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை கவனியுங்கள். அங்கே 32 பற்களும் காட்டப்பட்டுள்ளன. மேல் பகுதி, கீழ்ப்பகுதி என இரண்டு பல்வரிசைகளும் அங்கே காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் உங்களுக்கு இடது வலது என்று இரண்டு பிரிவாகவும் அவை குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் இடது பக்கம் மேல் பக்கம் 8 பற்கள், கீழ்ப்பக்கம் 8 பற்கள், அதே போல் வலது பக்கம் மேலே 8 கீழே 8 ஆக 32 பற்கள் காட்டப்பட்டுள்ளன. நீங்கள் பற்களை துளக்கும் பொழுது இரண்டு பற்களையும் சேர்த்து, மேல் கீழ் பற்களை சேர்த்து வைத்துக்கொண்டு துளக்க ஆரம்பிப்பீர்கள். அவ்வாறு ஆரம்பிக்கும் பொழுது வலதுகை பழக்கம் உள்ளவர்கள் முதலாவதாக இடது பக்கம் 1 என்று குறிப்பிட்டுள்ள, மேல் கீழ் பகுதிகளில் 1 என்று குறிப்பிட்டுள்ள பற்களை லேசாக வட்ட வடிவில் கடிகார சுற்றில் சுழற்றியபடி 2 வினாடிகள் அதை தூய்மை செய்யுங்கள். அடுத்ததாக இரண்டாவது பல்லுக்கு செல்லுங்கள். இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பற்களுக்கும் மேல் கீழ் பற்களை சேர்ந்தாற்போல் நீங்கள் 2 வினாடிகள் சுழற்றி கொண்டே, அதாவது ப்ரஷ்ஷை சுழற்றி கொண்டே துளக்கினால் உங்களுக்கு 6 நிமிடம் ஆகிவிடும். அதே போல் அதன் பின் வலதுபுறமாக ஒவ்வொரு பற்களாக நீங்கள் தூய்மை செய்யலாம். வலதுபுறமும் அதே போல் 2 வினாடிகள் ஒவ்வொரு பற்களுக்குமாக நீங்கள் துளக்கி கொண்டே வந்தீர்களானால் 2 பக்கமும் சேர்த்து நீங்கள் 1 நிமிடத்தில் அனைத்து பற்களையும் துளக்கிவிடலாம். இவ்வாறு நீங்கள் 1 நிமிடம் முழு கவனமுடன் அந்த பற்களை, மேல் கீழ் பற்களை துளக்குங்கள். மிக்க மகிழ்ச்சி. சரியாக 1 நிமிடம் பற்களை துளக்கும் அந்த பயிற்சியை செய்துவிட்டீர்கள். இதே போல் நீங்கள் 2-3 முறை கூட தாராளமாக செய்யலாம். அவ்வாறு செய்து வர உங்களுடைய பற்களில் உங்கள் கவனம் வைத்து நீங்கள் செய்வதால் பற்களின் ஆரோக்கியம் மேம்படும், ஈறுகளின் ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயம் மனதை ஒரு நிலையில்
ஒரு இடத்தில் குவிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் உங்களுக்கு பெருகும். வலதுகை பழக்கம் உள்ளவர்கள் முதலாவதாக இடதுபுறம் உள்ள பற்களை துலக்குங்கள், பிறகு வலது பக்கம் பற்களை துலக்குங்கள். இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் வலது பக்கத்தில் முதலாவதாக ஆரம்பித்து பிறகு இடது பக்கம் உள்ள பற்களையும் துலக்குங்கள். பொதுவாக பல் போனால் சொல் போகும் என்பார்கள். பற்கள் இல்லாவிட்டால் பேச்சு தெளிவாக இருக்காது, வார்த்தைகள் தெளிவாக வராது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய முக அழகும் பற்கள் இல்லாவிட்டால் கெட்டுவிடும். ஆகவே உங்களுடைய முக அழகை பாதுகாக்கவும் உங்களுடைய சொற்களை பாதுகாக்கவும் பற்களை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் இந்த தியான பயிற்சியை நீங்கள் செய்து வாருங்கள். அழகை மேம்படுத்தி கொள்ளவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும் தியான நிலையில் மேல்நிலையை எட்டவும் உங்களுக்கு இந்த பயிற்சி உதவும். இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே குறிப்பிட்டுள்ள சிறுநிலையம் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என்னிடம் விளக்கம் கேளுங்கள். தியானம் செய்ய நேரமில்லாதவர்கள் என்னுடைய தியானம் செய்ய நேரமில்லையா என்ற புத்தகத்தை படித்து மேலும் பல விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்கு இந்த வீடியோவை பற்றி தெரியப்படுத்தி அவர்களும் தியானத்தில் மேல்நிலை அடைய உதவுங்கள். அனைவரது நலன் கருதி இந்த பதிவினை வெளியிடுவது தமிழக அரசிடம் சிறந்த புத்தகத்திற்கான பரிசும் பாராட்டும் பெற்ற நூலாசிரியர், உளவியல் ஆலோசகர், தண்ணீரில் மிதந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்ற சேலம் சிறுநிலையம் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.